In a system for restaurant, the main scenario for placing order is given below. Customer menu படிக்கிறாரு, order place பண்றாரு, order கிச்சனுக்கு போகுது, order item serve பண்றாங்க, customer வந்து பில் கேட்குறாங்க, பில் ப்ரிப்பேர் பண்றாங்க, பில்லை கொடுக்குறாங்க, கஸ்டமர் பில்லை கட்டுறாங்க. A sequence diagram for the scenario will have at least minimum how many objects among whom the message will be exchanged. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னா நீங்கள் உடனே கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு திங்க் பண்ணாதீங்க. என்னென்ன என்டிட்டிஸ் தேவைன்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நீங்கள் ஒரு பர்சனாக கூட நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நத்திங் பட் ரியல் டைம் பீப்புள் தானே. இப்போது நம்ம இதை சீக்வன்ஸாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்சன் யாருன்னா கஸ்டமர்னு ஒருத்தர் நமக்கு தேவை. கஸ்டமர் யார் கூட ஆக்சுவலி யார் மெனுவை வந்து படிச்சுட்டு யார்கிட்ட ஆர்டர் எடுப்பாங்கன்னா ஆர்டர் டேக்கர்கிட்ட எடுப்பாங்க. இது அக்யூரேட் டேர்மெல்லாம் நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் நமக்கு இங்கே தேவை எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் தான், யார் யாருன்னு தேவையில்லை. அதனால் வந்து ஆர்டர் டேக்கர்னு நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். சீக்வன்ஸ் டயக்ராம்னாலே வில் ஹாவ் சச் அ திங் ஹியர். ஓகே, இவங்கக்கிட்ட நம்ம கஸ்டமர் மெனு படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிளேசஸ் ஆர்டர். ஆர்டர் டேக்கர் என்ன பண்ணுறாரு, அதை கிச்சனுக்கு அனுப்புகிறார். ஸோ கிச்சனில் வந்து ஒன்று அந்த ஷெஃப் இருக்கணும், இல்லைனா ஒரு குக் இருக்கணும். யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த ஆர்டர் போகுது, இந்த ஆர்டர் வந்து சென்ட் டு கிச்சன். ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர் மெனுவை படிச்சிட்டாரு, மெனு படித்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாரு, ஆர்டர் வந்து கிச்சனுக்கு அனுப்பியாச்சு. இப்போ ஆர்டர் கிச்சனுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வேறு ஒரு ஆள் வருவாங்க உள்ளே. யாருன்னா ஒரு தான் சர்வர். நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ப்பா, இதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது இம்ப்ளிசிட்டாக ஒரு மெசேஜ் இங்கே போகும். அப்போ ஆர்டர் ஐட்டம் சர்வர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா சர்வர் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஐட்டம்ஸை சர்வ் பண்ணுறாரு. அப்போ திஸ் பிகம்ஸ் த நெக்ஸ்ட் சீக்வன்ஸ், ஐட்டம்ஸ் ஆர் சர்வ்டு. Server is serving the items. அடுத்து customer requests for a bill for the order. Okay, யார்கிட்ட யூஸ்வலாக ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இட் வில் பி அந்த பில்லர்கிட்ட தான் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பில் ரிலேட்டட் பர்சன் ஆர் பில் பர்சன், நான் இப்போதைக்கு சும்மா அதை பில்லர்னு சொல்லிக்கிறேன். ஸோ பில்லர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஸோ எனக்கு பில் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப கஸ்டமர் இஸ் டிரெக்ட்லி இன்ட்ராக்டிங் வித் த பில்லர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ரெக்வெஸ்ட் பில். ஓகே, ஸோ பில் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. யார் கொடுப்பாங்கன்னா சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. இல்லை நேராக அங்கே ரொம்ப ஒரு பில்லரில் அந்தளவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரே எடுத்துகிட்டு வந்து கூட கொடுத்துருவார். ஸோ பில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு இது இங்கேருந்து ஒரு சீக்வன்ஸ் போகும். அவங்க பில்லை கொடுக்குறாங்க, கஸ்டமர் திரும்பி என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போய் பே பண்ணுறாரு. ஸோ ஹி பேஸ் ஹியர், இங்கே வந்து கிவ்ஸ் பில், இங்கே வந்து பேஸ் பில். இது வந்து இங்கேக்குள்ளே நமக்கு நடக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார்னா பில்லரே வந்து காசு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவார், இல்லை அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார்னா சர்வர் வந்து காசு கலெக்ட் பண்ணிட்டு போய் பில்லர்கிட்ட கொடுக்க போகிறார். ஓகே, ஸோ கஸ்டமர் இஸ் கிவன் த பில் அண்ட் கஸ்டமர் பேஸ் த பில். இதில் எத்தனை பேர் மொத்தம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 and 5. சீக்வன்ஸ் டைக்ராம் ஃபார் த சினாரியோ வில் ஹாவ் அட்லீஸ்ட் ஹவு மெனி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நடுவில் நிறைய பேர் இருக்கலாம். இந்த குக் வந்து அந்த வேலையை 10 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்கலாம். சர்வர் வந்துட்டு என்னால் இனிமேல் போக முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் போங்கன்னு சொல்லி இன்னொருத்தர மாற்றி விட்டுடலாம். அதெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே விஷயம் என்னென்னா என்டிட்டியாக பார்க்குறப்ப, அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறப்ப கஸ்டமர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஹியர், ஆர்டர் டேக்கர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஹியர், குக் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஹியர், சர்வர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஹியர் அண்ட் பில்லர் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, among whom the messages will be exchanged. So, இவங்க போதும் இந்த மெசேஜுக்கு, அவ்வளோதான் அங்கே விஷயம். ஸோ அட்லீஸ்ட்ன்றதுனால மினிமம் இவங்க இந்த 5 பேர் இருந்தால் போதும், இவங்களுக்குள்ளே பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். இங்கே சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கு சர்வர் பில்லர் எல்லாருமே ஒரே ஆளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஜென்ரல் ரெஸ்டாரண்ட் வச்சு நீங்கள் யோசிக்கணும். ஓகே, நம்ம வீட்டில் ரெஸ்டாரண்ட் திறந்தால் என்ன பண்ணுவோமோ அதை செய்யக்கூடாது, ஜென்ரல் ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். நவ் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். அண்ட் டேஷ் சார்ட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஷெடியூல் ரெப்ரஸன்டேஷன் தட் ப்ரெசன்ஸ் ப்ராஜெக்ட் பிளான் அஸ் அ டிரெக்டட் கிராஃப். த கிரிட்டிக்கல் பாத் இஸ் அ டேஷ் சீக்வன்ஸ் ஆஃப் டேஷ் டாஸ்க்ஸ் அண்ட் டிஃபைன்ஸ் ப்ராஜெக்ட் டேஷ். திஸ் இஸ் ஆக்சுவலி டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு நான் சொல்லணும்.
discrete mathematics la ungalku linear programming nu or part irukla optimization solta and optimization la you will have something called PERT CPM appadina paathupinga idhula inda PERT indradhu enna na program evaluation and review technique இத பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதனால சொல்றேன் சிபிஎம் என்றது என்னன்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸை ஷெட்யூல் பண்றதுக்கான அல்காரிதம்னா இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் ஆக்டிவிட்டி கிராஃப்னு ஒன்று நமக்கு இருக்கு ஆக்டிவிட்டி கிராஃப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரெப்ரசன்ட் start time and deadline of a project so or project oda starting la irundhu adoda final idu varaikkum adu alaga present pannidom present pannittu and the activity scheduling algorithm ah namba cpm nu solluvom so cpm is done on an activity graph dash chart is a project schedule representation so inga start time deadline idu rendu involve aagrappa adu schedule pathi pesthu namakku nalla theriyum that presents the project plan as a directed graph project plan ah vanda unga directed graph ah vandu kudukranga so this is actually activity ipo enna na idanal or periya matter edho nadakka poradilla ena naalukli vandu activity ipo adutha nam enna panna critical path na enna nam therinjikka porom critical path na era kore konjam book definition kalandu sonna da idha nam actually seiy mudiyum ஸோ கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் என்ன பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன் ஸோ ஷெடியூலிங் பண்ணுறது தான் அதோட வேலை கிரிட்டிக்கல் பாத் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஐடென்டிஃபையிங் இங்கே தான் அந்த கீவேர்டு வரப்போகுது லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச் ஏன் இங்கே லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பத்திலிருந்து முடிவு வர ஆஃப் dependent activity இது ஒரு keyword okay and measuring the time required to complete them from start to finish inga theveyana vaarthai na underline panta mathadella update writing la odichu na vandu or particular customer ku or client ku na or project senju kudukka poran so avanga activities ella onnathukku dependent ah dhaan irukona rendu business enna inga combo la panna poranga or business ku dhaan vandu namakitta project kekka poranga appa adula ulla ella activities um vandu nama dependent ah dhaan solluvom adutha அதோட லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச்சுன்னு ஏன் சொல்கிறோன்னா இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்னா உடனே வந்து சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்னு மட்டும் திங்க் பண்ணிக்காதீங்க யூ கேன் திங்க் இட் அஸ் எனி ப்ராஜெக்ட் ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு டேம் கட்டுற ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுற ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க பட் ஒரு ப்ராஜெக்ட்ன்றப்ப அது ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அது எவ்வளோ நாளைக்கு மேக்ஸிமம் போகும் நீங்கள் இந்த ஃப்ளாட்ஸ் சிஸ்டம்லாம் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸில் நாங்கள் இதை கொடுத்துருவோம் இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு லாங்கஸ்ட் இதை தான் உங்களுக்கு போடுவாங்க அதை தாண்டி வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மெஷரிங் த டைம் ரெக்வயர்ட் அகெயின் இட் இஸ் கெட்டிங் இன் டு ஆக்டிவிட்டி கிராஃப் ஸோ ஸ்டார்ட்லேருந்து டெட்லைன் வர அதை தான் இந்த ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வர ஒன்று ஒன்றுத்துக்கும் எவ்வளோ டைம் ரெக்வயர் ஆகுது அப்படின்றத சொல்கிறதான் வந்துட்டு இந்த கிரிட்டிக்கல் பாத்துன்றது த கிரிட்டிக்கல் பாத் இஸ் த டேஷ் சீக்வன்ஸ் ஷார்ட்டஸ்ட் சீக்வன்ஸா லாங்கஸ்ட் சீக்வன்ஸா அப்போ நான் ஸ்ட்ரெச்சு நீங்கள் கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் நத்திங் பட் த சீக்வன்ஸ் அப்போ இங்கே என்ன வரும் லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டிபெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இங்கே ஆக்டிவிட்டீஸ்க்கு பதில் தே ஹவ் மென்ஷன் டாஸ்க்ஸ் ஓகே இப்போ இன்டிபெண்டாக டிபெண்டாக அவங்கவுங்க ப்ராஜெக்ட்டுக்கு அவங்கவுங்க டாஸ்க்கை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்க டாஸ்க்கெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் ஓகே அண்ட் இட் டிஃபைன்ஸ் ப்ராஜெக்ட் என்ன மெஷர் பண்ணுறாங்க இதில் அந்த ப்ராஜெக்டோட மெயின் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவிட்டி கிராஃப் எடுத்துக்கிட்டாலும் டைமை பற்றி தான் பேசுது இங்கே கிரிட்டிக்கல் பாத்த நீங்கள் கிரிட்டிக்கல் பாத்த வந்து எடுத்து மெஷர் பண்ணுறப்போ அது டைம் பற்றி தான் பேசுது ஸோ காஸ்ட்ன்றது காசு டியூரேஷன்ன்றது தான் டைம் அப்போ இந்த இடத்துல டைமை மேட்ச் பண்ணுற ஒரே வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஸோ ஐ எம்
மென்ஷனிங் இட் ஆஸ் இட் டிஃபைன்ஸ் த ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஸோ நான் 6 மாதம் என்னோடய ப்ராஜெக்ட் போகும்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன ஒர்க் நடக்குது, அது எவ்வளோ தூரம் நடக்குது. ஸோ 20 நாளில் முடிய வேண்டிய வேலைக்கு அவங்க 25 நாள்னு டைம் சொல்லலாம். அதே போல் 25 நாளில் முடிய வேண்டிய டைமுக்கு அவங்க 1.5 மாதம் கூட டைம் கேட்கலாம். ஸோ லாங்கஸ்ட் சீக்வன்ஸில் அந்த டாஸ்க்கை போட்டு அதுக்கான டியூரேஷன் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. த திங் இஸ் இதை தாண்டி அவங்க போகக்கூடாது, அந்த டைம் லிமிட் தாண்டி அவங்க போகக்கூடாதுன்றது அவங்களுடைய கன்சர்ன். ஆக்டிவிட்டி லாங்கஸ்ட், டிபெண்டன்ட் அண்ட் டியூரேஷன், இட் இஸ் ஆல் மேட்சிங் இன் ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ இது ஏன் காஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தடும் சரி, ஆக்டிவிட்டி இஸ் நாட் டாக்கிங் அபவுட் காஸ்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஒர்க்கை பற்றி அவங்களுக்கு செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறப்ப அதோட ஷார்டஸ்ட் டியூரேஷனை பற்றி பேசியும் பிரோஜனம் கிடையாது. அக்கார்டிங் டு ISO 9126 ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மாடல், மேட்ச் த ஆட்ரிபியூட்ஸ் கிவன் இன் லிஸ்ட் 1 வித் தியர் டெஃபினிஷன்ஸ் இன் லிஸ்ட் 2. திஸ் இஸ் ஃப்ரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். மொத்தம் 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி, செகண்ட் ஒன் ரிலையபிலிட்டி, தேர்ட் ஒன் எஃபிஷியன்சி, ஃபோர்த் ஒன் மெயின்டெனபிலிட்டி, ஃபிஃப்த் ஒன் யூசபிலிட்டி, சிக்ஸ்த் ஒன் போர்ட்டபிலிட்டி. இப்போ இதில் நமக்கு க்வெஸ்சன் வந்து ஃபஸ்ட்டு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தான் இருக்குது, பட் வீல் ஜஸ்ட் ஹாவ் அ கோ த்ரூ ஆன் ஆல் த 6 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபங்க்ஷனாலிட்டின்றது என்னென்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் வித் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அதாவது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ஒரு பர்டிகுலர் மாடல் பண்ணுறீங்களோ அது அந்த பர்பஸ் எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டின்னு நம்ம சொல்வோம். ஸோ இது எக்ஸாக்டாக வந்து இதுக்கு நான் மீனிங் எழுதுறதுக்கு பதில் ஐ கேன் டைரக்ட்லி மேப் இட். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அக்யூரேட் புக் டெஃபினிஷன் தேடினீங்கன்னா இட் வில் கிவ் யூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் வித் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ்க்காக தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸிபிட் ஆகுதா அப்படின்றத தெரியப்படுத்துறது தான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ இதில் 2 ஆரம்பிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3, ரூல் அவுட் 1 and 4. அடுத்து ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டின்றது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் கேப்பபிலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் டு மெயின்டைன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். நீங்கள் எங்கே போனாலும் இந்த டெஃபினேஷன் தான் உங்களுக்கு வரும். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோம், அது எப்போ ரிலையபிள்னு சொல்லுவோன்னா அது எல்லா சினாரியோஸ்லையும் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அப்போ தான் வந்து அது ரிலை பண்ணுவாங்க. நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டே வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸாக திங்க் பண்ணி பார்ப்போம். வேர்ட் நல்லா இருக்குது, எல்லா ஒர்க்குக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றத நம்ம எப்போ ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவோம். ஒன்லி வென் இட் இஸ் ரிலையபிள், அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அது என்ன சுச்சுவேஷன்லேயும் அது நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணலைனா அந்த வேர்ட் அப்ளிகேஷன் பேக்கேஜை வந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம் அது நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க போகிறாங்கன்னு. ரிலையபிலிட்டின்றது ஒரு விதமான இதை நம்பலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் நமக்கு அமையும். அப்போ த கேப்பபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேரை இதுக்கு மேப் பண்ணுறோம். அப்போ B4க்கு மேப் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 3rd one வில் பி த ரைட் ஆப்ஷன். அடுத்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்றது எப்படி சொல்லுவோன்னா, திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதாவது ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னா அதை வச்சுட்டு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ரிசோர்ஸஸ் கேன் பி சிஸ்டம், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், எனி திங், ஆர் ஈவன் த டீம். இப்போ என்கிட்ட வந்து இத்தனை பேர் தான் இருக்காங்க, இப்போ என்கிட்ட 3 பேர் இருக்காங்க, 6 பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் 3 பேர்கிட்ட கொடுக்குறப்ப நான் எப்படி அதை பிரித்து கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் கெடாமல் பார்த்துக்கணுன்றது தான் இந்த எஃபிஷியன்சின்றது. சி சம்டைம்ஸ் திஸ் அப்பியர்ஸ். சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுவாங்க.
சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ 100 பேர்ல 30 பேர் செலக்ட் ஆகிறதுக்கும் 30 பேர்ல 10 பேர் செலக்ட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. எஃபிஷியன்சின்றது என்னன்னா, 30 பேர்லேருந்து 10 பேர் அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் கொடுத்ததுன்னா இட்ஸ் அ பெட்டர் இது. இதே 100 பேர்ல 30 கொடுக்குறப்போ உங்களுக்கு நம்பர் 30 தான், ஆனால் எத்தனை பேர் இங்கே லெஃப்ட் அவுட்டாக இருக்காங்க, 70 பேர் லெஃப்ட் அவுட். அதே இந்த இடத்துல 30ல் 10 பேர் பிளேஸ் ஆகிட்டாங்கன்னா இங்கே 20 பேர் தான் லெஃப்ட் அவுட். ஸோ எஃபிஷியன்சின்றது வந்து எத்தனை எவ்வளோ செய்கிறோம் அப்படின்றது இல்லை, இருக்கிறதுல எவ்வளோ செய்கிறோன்றது தான் கரெக்ட் எஃபிஷியன்சி டேர்ம். அப்போ வில் மேப் திஸ் டு 1. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றதுல ஃபங்க்ஷனாலிட்டி உள்ளே வந்துடுது, கேப்பபிலிட்டின்றதுல வந்து ரிலையபிலிட்டி உள்ளே வந்துடுது, எஃபிஷியன்சி வந்து ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே வந்துடுது. நீங்கள் நார்மல் இங்கிலீஷ் டேர்மில் எஃபிஷியன்சி ரிலையபிலிட்டி எடுத்து போட்டாலே இந்த குவெஸ்டனை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், வெதர் யூ நோ அபவுட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் நாட். அடுத்தது மெயின்டெனபிலிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த எஃபர்ட்ஸ் நீடட் டு மேக் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாக்டாக இந்த 3rd 1ஓட மேப் ஆகுது. This is for maintainability. ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டெலிவர் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துப்போம். டெலிவர் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஏரர்ஸ், அங்கே நடக்கிற சில விஷயங்கள், இயர்லி மெயின்டெனன்ஸ் இல்லை ஹாஃப் இயர்லி மெயின்டெனன்ஸ், என்ன சொல்லுவாங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ்ன்றது அப்போ நமக்கு இருக்கிற விஷயங்கள் எதுவும் குறையாமல் அதிலேருந்து இன்னும் என்ன பெட்டராக எடுக்கலாம் வெளியிலன்றதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது. அதாவது என்னோட சிஸ்டம் மெயின்டெனன்ஸு நான் எப்போ சொல்வேன், என் சிஸ்டமோட எஃபிஷியன்சி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நான் செக் பண்ணுறேன். அப்போ என் சிஸ்டம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணதுன்னா ஓகே. அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது நான் எப்படி சொல்லலான்னா, மேபி நான் அப்டேட்டடாக ஏதாவது சில விஷயங்களை நான் வந்து இப்போது என்னோடய சிஸ்டம் அப்டேட்டே பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அதுக்கு தேவையான அப்டேட் எல்லாம் அது போட்டு அது வந்து அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கான்றதை பார்த்துக்கலாம். டிரைவர்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகுதான்னு தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா அதை பண்ணிக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தானே. என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனையாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுற எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அந்த விதத்தில் மெயின்டெனபிலிட்டி மேட்சஸ் தே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசபிலிட்டி. யூசபிலிட்டி எப்படி சொல்லுவோன்னா, ஈஸ் ஆஃப் யூஸ்ன்னு நான் சிம்பிளாக சொல்லலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஒரு யூசர்கிட்ட கொடுத்தோன்னா அதை எவ்வளோ ஈஸியாக அவங்களால அதை பண்ண முடியும். ஒரு கால்குலேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, போய் எந்த நம்பர் வேணாலும் தட்டுங்க, ஆன் பண்ணுங்கள், தட்டுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்துரும்னு சொன்னால் எல்லாருமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். இமேஜின், நீங்கள் எடுத்தோடனே கால்குலேட்டர் ஆன் பண்ணோடனே அது உங்களுக்கு என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன்னு கேட்கும், நீங்கள் அது அரித்மெட்டிக் மோடுன்னு மென்ஷன் பண்ணணும், அப்புறமா வந்து அது இன்டீஜரை டெசிமலான்னு கேட்கும், அது இன்டீஜர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட காம்பியூட்டேஷனை முடிங்க, முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் ஏதாவது பாயிண்டில் போடுற மாதிரி இருந்தால் டெசிமலுக்கு வாங்கன்னு ஒரு செட்டப் வச்சு ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருந்தா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோன்னு. உங்கள் கையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்தாலும் அது நமக்கு ஈஸியாக இல்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். இதுதான் உண்மை. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கம்ஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் வீல் பி ஏபிள் டு ஒர்க் வித் இட். அடுத்து போர்ட்டபிலிட்டி. இது எப்படின்னா, ஹவ் அ சாஃப்ட்வேர் கேன் அடாப்ட் டு சேஞ்சஸ் இன் இட்ஸ் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் வித் ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கலாம். சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு தேவைப்படுதுன்றப்ப அது கூட அது ஃபங்க்ஷனாலிட்டியாக வைக்கிறப்ப அது எப்படி அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகுது, இல்லைனா ஒரு என்விரான்மெண்ட் மாத்திரதா இருக்கலாம். என்விரான்மெண்ட் இந்த சென்ஸ் அது என்ன பிளாட்ஃபார்மில் ஓடுதோ, இப்போ நான் ஒரு விண்டோ சிஸ்டம்லேருந்து அதை நான் ஒரு லினக்ஸ் தூக்கி அந்த சாஃப்ட்வேரை போட்டேன்னா போர்ட்டபிலிட்டி இருக்கணும். நார்மல் போர்ட்டபிலிட்டி திங்க் பண்ணுங்கள், எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் அது கரெக்டாக ஓடணும். எந்த விண்டோஸில் மட்டும்தான் ஓடும், லினக்ஸ்லலாம் அந்தளவுக்கு சரியாக ஓடாது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் எ குவெஸ்டின் மார்க். இன்னைய ப்ராடக்ட்ஸ், அதுவும் நீங்கள் இதை வந்து இன்னைய டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு குறை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது பெரிய ஃபால்ட் ஆகிடும். ஸோ போர்ட்டபிலிட்டின்றது எந்த என்விரான்மெண்ட்டில் விட்டாலும் இட் ஷுட் பி அடாப்டபிள் டு தட். ஸோ அந்த அடாப்டேஷன்ன்றது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒரு சாஃப்ட்வேருக்கு. எனக்கு தேவைப்படுறது இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, நான் இதில் தான் இருப்பேன் அதில் தான் இருப்பேன் அது ரொம்ப செஞ்சதுன்னா அது மார்க்கெட்லேயே இருக்காது கொஞ்சம் நாளில். ஓகே ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் க்வெஸ்டின். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். மேட்ச் த ஏஜைல் ப்ராசஸ் மாடல்ஸ் வித் த டாஸ்க் பெர்ஃபார்ம் டியூரிங் த மாடல். திஸ் இஸ் ஆக்சுவலி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான்.
ஓகே, இதில் வந்து நிறைய நீங்கள் எதை கேட்டிருப்பீங்கன்னா, ஸ்க்ரம்ன்ற மாடல். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில், நீங்கள் ஒரு சின்ன ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஸ்க்ரம்ன்ற டேர்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஜைல் ப்ராசஸ் மாடலும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ எஜைல் ப்ராசஸ் மாடல்ன்றது எப்படின்னா, யூஸ்வலாக வந்து நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் சைக்கிள் இருக்கும், அதை வந்து எஸ்டிஎல்சின்னு சொல்லுவோம். அது என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து யூசர்கிட்ட பேசணும், அதுக்கு ஒரு டிசைன் போடணும், அது எல்லாத்தையும் என்னென்ன வேணும்னு அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக கோட் பண்ணி கொடுக்கணும். கோட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதை தான் வந்து காலங்காலமாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த செட்டப் கிடையாது. இன்றைக்கி எப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த ரெக்குயர்மெண்ட்டில் எதெல்லாம் மெயின் டாஸ்க், அவங்க பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் மெயினோ அதை மட்டும் பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வேலையை பிரிச்சுட்டு, சிலது வந்து உடனே ஒரு ப்ரோட்டோடைப்பிங்னு சொல்லுவாங்க சில இடத்துல, சில இடத்துல வந்து அதை டிசைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்து இது இப்படி தான் ஒர்க் பண்ணும், அதாவது நீங்கள் நாளாக பிரிச்சுக்கோங்க ஒரு வேலை, ஒரு இ காமர்ஸ் அப்ளிகேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க, நாளாக பிரிச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஆர்டர் பண்ணுற பார்ட்டும் பேமெண்ட் கேட்வேன்னு ரெண்டு பார்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் பண்ணுற இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அது ப்ராசஸ் ஆகும்னு சொல்கிறது. அடுத்து பேமெண்ட் கேட்வேயில் வந்து நாங்கள் இத்தனை ஆப்ஷன் வச்சுருக்கோம்னு சொல்கிறது. இன்றைக்கி எல்லாமே ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஆட்ஆன்ஸ் மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அழகாக கனெக்ட் பண்ணி போடுறதுக்கு இன்றைக்கி எக்கச்சக்க சாஃப்ட்வேர் வந்துருச்சு. வேலை ஈஸியாக்க எல்லா சாஃப்ட்வேரும் வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கவும் மெட்டீரியல் வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் தான் இன்றைக்கி கம்மியாயிடுச்சு இந்த அஜைல் ப்ராசஸ் மாடலில். ஒன்லி வென் யூ ஒர்க் யூ வில் பி அக்கஸ்டமிங் டு ஆல் தோஸ் திங்ஸ். அஜைல் எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மாடலோ ஒரு பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட்டோ எடுத்து அதுக்கு மட்டும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு மட்டும் எல்லாத்தையுமே பண்ணி அந்த டீம் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம யூசருக்கு லைவில் விடுவோம். அப்போ அந்த யூசர் இல்லை, அந்த கஸ்டமர் ஆர் கிளையண்ட் அவங்க வந்து இல்லை இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அப்போ ஒரு இடத்துல வந்து இதுக்கான சேஞ்சஸ் போயிட்டே இருக்கும், இன்னொரு இடத்துல அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கான ஒர்க்கும் போயிட்டே இருக்கும். ஸோ தட் ஒன்றுத்துக்காக இன்னொன்று வெயிட் பண்ணாது. இந்த அஜைல் ப்ராசஸில் வந்துட்டு நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது எக்ஸ்பின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கை. அடுத்து அடாப்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ திஸ் இஸ் நான் அதை ஃபுல்லாக எழுதுறதுக்கு இல்லாமல் ஐம் ஜஸ்ட் மார்க்கிங் ஹியர். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல். அடுத்து வி ஹாவ் சிக்ஸ்த் ஒன் ஆஸ் ஃபீச்சர் ட்ரிவன் டெவலப்மெண்ட், ஐல் ஜஸ்ட் டேர்ம் இட் ஆஸ் எஃப்டிடி. அண்ட் செவன்த் ஒனில் பார்த்தீங்கன்னா அஜைல் மாடலிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஸ்கோப் வந்து உங்களுக்கு இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இது நாலத்தை பற்றி மட்டும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பி மாடல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து கஸ்டமரோட சேஞ்சிங் டிமாண்ட்ஸ் கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோக்ராமிங் தான் வந்து இந்த எக்ஸ்பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் நடக்கும். எப்படின்னா, யூசர் ஸ்டோரிஸ் மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணிவிட்டு இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்சி கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோடிங் பண்ணுவாங்க. Then they will go for testing. So in the planning, designing, CRC cards, இது எல்லாமே வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த சிஆர்சி கார்ட்ஸ் இன்வால்வ் ஆகிற டிசைனிங் ஃபேஸில் இன்வால்வ் ஆகிறது எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ஸோ அதனால் இதை நம்ம எடுத்தோன்னே மேப் பண்ணிக்குவோம். ஸோ சி வந்து ஒன்னுக்கு மேப் ஆகிற ஒரே ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் பற்றி பார்ப்போம். ஸ்க்ரம்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து டீம் பேஸ்ட் பண்ணி
அதாவது ட்ரீம் டீமாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ப்ராடக்ட் ஓனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்க்ரம் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதில் வர ஒரு ஒரு ஹர்டல்ஸ் அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ஓனர்ன்றவங்க என்ன பண்ணாங்க, இதில் இன்னும் என்ன வேணும், இதில் இன்னும் என்னென்னலாம் மிச்சம் வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸ்க்ரம் டீம் தான் வந்து ஆக்சுவலாக அதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு மூணு டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ரின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரின்ஸ்ன்றது என்னென்னா, தே ஆர் அ செட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ், ஒர்க் டு அச்சீவ் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சம்திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்லாக்னு சொல்லுவோம். பேக்லாக் இஸ் நத்திங் பட் அ ப்ரையாரிட்டைஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் செட். டீசென்ட் லாங்குவேஜ்லேயும் இப்படி தான் சொல்லணும் பேக்லாக்னா. ஏன்னா நம்ம இந்த காலேஜில் பேக்லாக்ஸ்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, அரியர் பேப்பரை இன்னும் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கவங்களுக்கு பேக்லாக்ஸ்ன்னு சொல்லும். அப்போ இந்த இடத்துல பேக்லாக்ஸ்ன்னு சொன்னால் அது தப்பாக போயிடும்ல, அதனால் வீல் டேக் இட் அஸ் ப்ரையாரிட்டைஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஷெடியூல் தான் வந்து இந்த ஸ்ப்ரிண்ட். அப்போ ஒரு பேக்லாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஐ மீன் லைக் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெக்குயர்மெண்ட்டை நோக்கி மட்டும் அந்த டீம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும், அதை வந்து ஸ்ப்ரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்ன்ற டேர்ம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி பிலாங்ஸ் டு ஸ்க்ரம். அப்போ இந்த இடத்துல C1 வந்திருக்கு, A2 வந்திருக்கு. அடுத்து அடாப்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இதை பார்ப்போம். அடாப்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் செல்ஃப் ஆர்கனைசிங் டீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. And it has some kind of phases. என்னென்னா, this is machine-driven phase. So, ஒரு ஒரு மிஷின் இருக்கும் ஒரு ஒரு ஃபேஸ்க்கும். அதுக்கப்புறம் வந்து component-based development-ம் இது தான் இருக்கும். ஒரு ஒரு காம்போனண்ட்டாக டெவலப் பண்ணுவாங்க. எப்படி சொல்லலாம்னா, காம்போனன்ட் பேஸ்டை ஏற்கனவே டெவலப் செய்யப்பட்ட ஒரு காம்போனண்ட்டை எப்படி இதில் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுறது கூட இந்த இடத்துல வரும். அடுத்து இட்டரேட்டிவ், செஞ்சதை திருப்பி திருப்பி லூப் அடிக்கணும் சம்டைம்ஸ். அடுத்து திஸ் ஹேஸ் சம்திங் லைக் டைம் பாக்ஸ்ட் பிளான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டைம் பாக்ஸ்டுன்றப்பே உங்களுக்கு கிளீனாக தெரியும், திஸ் இஸ் ரிலீஸ் பேஸ்ட் ஆன் டைம். அடுத்து வி ஹாவ் சம்திங் கால் கொலாபரேஷன். ஸோ இதில் எப்படி கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க, என்ன லேர்ன் பண்ணுறாங்க, எல்லா பார்ட்டும் வரும். ஸோ காம்போனன்ட் பேஸ்ட் அண்ட் டைம் பாக்ஸ்ட் கம்ஸ் அண்டர் அடாப்டிவ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ பி இஸ் மேப்பிங் டு 4. அடுத்து ஃபீச்சர் ட்ரிவன் டெவலப்மெண்ட், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான். ஹியர் வி டெவலப் சம் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ். இதை மாடல் இது பண்ணிவிட்டு அதில் வந்து வி வில் பில்ட் ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பை எவ்ரி ஃபீச்சர், ஒரு ஒரு ஃபீச்சராக பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்னொன்றுத்துக்கும் டிசைன் பண்ணும், அதுக்கப்புறம் ஒன்று நம்ம பில்ட் பண்ணும். இது மொத்தமாக லிஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கிறது. ஸோ ஒரு 4 ஃபீச்சர் வேணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சரை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பில்ட் பண்ணுறது. ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பில்ட் ஃபீச்சர் லிஸ்ட்டு இருக்குல்ல, அந்த பார்ட்டை வந்து 3 டேக்ல போடுவாங்க, ஆக்ஷன் ரிசல்ட் ஆப்ஜெக்ட் இப்படி போடுவாங்க. ஸோ ஆக்ஷன் த ரிசல்ட், ஆக்ஷன் பண்ணால் ரிசல்ட் வரும், பை அண்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் அண்ட் ஆப்ஜெக்ட், டு அண்ட் ஆப்ஜெக்ட், ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபீச்சர் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஓகே, இதில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் மாடல்னு இதை சொல்லுவாங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட்லே. ஏன் இதை ப்ராக்டிக்கல்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு கஸ்டமர் கிட்டேருந்து ரெக்குயர்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஒரு மாடலில் வந்து என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, பில்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு ஃபீச்சரை பேஸ் பண்ணி திங்க் பண்ணுறோம். ஓகே, நான் பேசுகிறப்ப CRC சொல்லிட்டு இருந்தால, திஸ் இஸ் நத்திங் பட் கிளாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கொலாபரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நவ் வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனுக்கு ஆக்சுவலி வந்து ஆன்சர் டிக்ளேர் பண்ணல. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். த சீக்வன்ஸ் டயக்ராம் ஃபார் த வெதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டேக்ஸ் பிளேஸ் வென் அன் எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ரெக்வஸ்ட் த சம்மரைஸ்டு டேட்டா ஃப்ரம் த வெதர் ஸ்டேஷன்.
The increasing order of lifeline for the objects in the system are increasing order of lifeline என்றது என்னன்னா இப்போ இந்த இடத்தை நீங்க எடுத்துக்கோங்க நான் ஒரு ரிப்போர்ட் கேட்டேன்னா அது அடுத்தடுத்த ஆப்ஜெக்டோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி எனக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது இத்தனை டைம் ஆகுது இதே இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க சேட்டலைட் கம்யூனிகேஷன்லேருந்து எனக்கு கேட்டு வர இவ்வளோ நேரம் ஆகுது இப்போ இது 1, 2, 3, 4 இப்போ வந்து ஒரு வெதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து எனக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன்லேருந்து எனக்கு ரெக்வஸ்ட் வேணும் எனக்கு அதாவது ரிப்போர்ட் வேணும்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது ஸோ அதான் ரெக்வஸ்ட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த வெதர் ஸ்டேஷன்லேருந்து இது கேட்குது இது வந்து கம்யூனிகேஷன் லிங்க் யூஸ் பண்ணி சம்மரி என்னன்னு கேட்குது அப்போ வெதர் டேட்டாவோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சம்மரியை ஃபஸ்ட்டு அது வாங்கி கொடுக்குது அப்போ இமீடியட்டாக இங்கே நடக்கிற ப்ராசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னா வெதர் டேட்டா கிட்ட அது கேட்ட உடனே வெதர் டேட்டா அதுக்கு டைரெக்டாகவே இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்மி லைஃப் லைன்னு சொல்லுவோம் அதாவது இப்போ இங்கேயே நீங்கள் போகிறதுக்கு 5 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே நீங்கள் 1 செகண்டில் வேலை முடியுது அப்போ இதோட லைஃப் லைன் வந்து கம்மி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெதர் டேட்டாவிலிருந்து காம்ஸ் லிங்க்குக்கு தான் வந்து லீஸ்ட் லைஃப் லைன் ஒரு கம்யூனிகேஷன் லிங்க்ன்றதை நம்ம ஒரு கனெக்ஷன் நம்ம எப்போ சொல்லுவோம் ஆக்சுவலாக கனெக்ஷன்ன்றது என்னென்னா ஒரு சென்டருக்கும் ஒரு ரிசீவருக்கும் நடுவில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்ச உடனே அந்த லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட போகிறோம் எவ்வளோ நேரத்துக்கு அந்த கனெக்ஷன் வந்து லைவாக இருக்குன்றது தான் இந்த லைஃப் லைன்ன்றது அப்போ இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் லைஃப் லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லைஃப் லைன் இருக்கிறது இதுதான் இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் எப்படி இருக்கணும் இப்போ 1 செகண்டில் முடியறது 2 செகண்டில் முடியறது 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் இப்படி போகணும் ஓகே இது வந்து நம்ம இதை எடுத்துடலாம் நான் இப்போ அந்த செகண்ட்ஸ் பேசுறதுனால தட் வில் கன்ஃபியூஸ் அதனால தான் எரேஸ் பண்ணேன் ஸோ இப்போ 1, 2, 3, 4 எது 1 செகண்ட்குள்ளே முடியுதுன்னு இப்போ இதுலேருந்து இதுக்கு வந்து 1 செகண்ட் இது 1 செகண்ட் இது 1 செகண்ட் அப்போ 1, 2, 3, 4 4 செகண்ட்ஸ் ஆகுது இப்போ இது உடனே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு 1 செகண்ட்ன்றப்ப இதை கேட்குறதுக்கு 1 செகண்ட் இது வர்றதுக்கு 1 செகண்ட் இது 2 செகண்டில் வேலை முடிஞ்சிருச்சு அதுவே இப்போ வெதர் ஸ்டேஷன்லேருந்து வெதர் டேட்டானா 2+2 சொல்லி 4 செகண்ட்ஸ் ஆகுது அப்போது இந்த லைஃப் லைனில் பார்த்தீங்கன்னா எது லீஸ்ட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வெதர் டேட்டா டு கான்சிலிங் இருக்குது அடுத்து வெதர் ஸ்டேஷன்லேருந்து கான்சிலிங் போயிட்டு வெதர் டேட்டா போகுது கரெக்டாக அப்போ வெதர் டேட்டாவிலேருந்து கான்சிலிங்குக்கு ஒரு ரிப்போர்ட் சம்மரி வருதுன்னா அந்த சம்மரியை தானே இது வெதர் ஸ்டேஷனுக்கு கொடுக்குது இது என்னன்னு கேட்குது இல்லையா இது கேட்குற கேள்விக்கு இது பதில் சொல்லுது ஸோ வெதர் ஸ்டேஷன்லேருந்து வெதர் டேட்டாவுக்கு வர்றது 4 செகண்ட்ஸ் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இப்போ நான் என்ன சொன்னேன் இங்கேருந்து இங்கே 1 செகண்ட் இங்கேருந்து 1 இங்கேருந்து 1 இங்கேருந்து 1ன்னு சொன்னேன் இப்போ இது ரிப்ளை பண்ணுறதுக்கு 1 அப்போ இதோடைய இது வந்து 1+1ன்னு சொல்லி இதுக்கு 2 செகண்ட்ஸில் வேலை முடிஞ்சிடுது ஓகே இது 2 செகண்ட்ஸில் முடிஞ்சிடுது இப்போ இதுக்கு திருப்பி 1 செகண்ட்னு வச்சுக்கோங்க இப்போ வெதர் ஸ்டேஷன் டு வெதர் டேட்டா கம்யூனிகேஷன் என்ன 1+1, 2, 2+1, 3+1, 4 அப்போ உங்களுக்கு இந்த காம்ஸ் லிங்க்லேருந்து அடுத்து வெதர் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்போ வெதர் டேட்டாவிலேருந்து எனக்கு வெதர் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ இருக்குன்னா 4 செகண்ட்ஸ் ஆகுது அடுத்த லைஃப் லைன் இந்த ரிப்போர்ட் தானே இங்கே ரீச் ஆகுது அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெதர் டேட்டாவிலேருந்து காம்ஸ் லிங்க்குக்கு ஃபஸ்ட்டு வருது காம்ஸ் லிங்க்லேருந்து அடுத்து வெதர் ஸ்டேஷனுக்கு வர்றது அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஸோ 1 செகண்ட் இப்போ 2 செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வெதர் ஸ்டேஷன்லேருந்து அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு இங்கே வருது ஸோ இது திருப்பி ரிப்போர்ட் வெதர்னு கேட்குது இது சென்டிங் த ரிப்போர்ட்டுன்னு சொல்லுது அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் டேட்டாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு அடுத்து நீட்டாக டைம் தேவைப்படுது அங்கேருந்து ரிப்ளையிங் த ரிப்போர்ட் ரிப்போர்ட் வந்துருச்சுன்ன உடனே இட் இஸ் கிவிங் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் எனக்கு தேவைப்பட்டது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்டரை பாருங்களேன் சேட்டலைட் கம்யூனிகேஷன்லேருந்து வெதர் ஸ்டேஷனுக்கு கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் இருக்கும் வெதர் ஸ்டேஷன்லேருந்து கான்சிலிங் ஓகே வெதர் டேட்டா ஓகே பட் இதில் என்னென்னா கேட்ட கேள்விக்கு எப்போ பதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்ட கேள்விக்கு எல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு பதில் வருது அப்போ சாட்காம்ஸுக்கும் வெதர் ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ நேரம் அந்த கனெக்ஷன் இருக்கணும்னா அந்த காம்ஸ்லிங் போய் வெதர் டேட்டா போய் திருப்பி காம்ஸ்லிங்க் வந்து வெதர் ஸ்டேஷன் வந்தால் தான் இந்த கனெக்ஷன் அதுவரை இருக்கணும் அப்போ இது ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப் லைனில் இருக்குது இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசு போகணும் அப்போ இது பெருசுலேருந்துன்னு வருது அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் டு காம்ஸ்லிங்க்
இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டு இன்ட்ராக்ட் பண்ணணும், அப்போ தான் இது வரும். ஸோ இதுக்கும் இதுக்கும் கேப் பெருசுனா இதுக்கும் இதுக்கும் கேப் கொஞ்சம் சின்னது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை விட இது சின்னதே தவிர ஜென்ரலாக சின்னது கிடையாது. வெதர் டேட்டாலேருந்து காம்ஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் லைன் சின்னது, ஏன்னா இது கேட்குது, கேட்டோன்னே இது கொடுக்குது. ஸோ கொடுத்தோன்னே இவங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன், இப்போ காம்ஸ் லிங்க் வந்து கேட்குது, கேட்டோடனே வெதர் டேட்டா வந்து என்னன்னு ஃபெச் பண்ணிவிட்டு உடனே கொடுக்குது. இதோடு இவங்க கனெக்ஷன் கட் ஆகிடும், அதுக்கு மேலே அங்கே லைஃப் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் கட் ஆகுது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கட் ஆகுதுன்றப்ப தே பிலாங் டு த லீஸ்ட். அப்போ தே பிலாங் டு த லீஸ்ட்ன்றப்ப அடுத்து காம்ஸ் லிங்க்லேருந்து வெதர் ஸ்டேஷனுக்கு ஒன்ஸ் ரிப்போர்ட் அனுப்பணுன்னே இவங்களோட கனெக்ஷனும் அடுத்து கட் ஆகிடும். அதனால் காம்ஸ் லிங்க்லேருந்து வெதர் ஸ்டேஷன் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ வெதர் ஸ்டேஷன் சாட்காம்ஸுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் அனுப்புனதோட இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனும் கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ஆர்டர். பட் ஐ டோன்ட் நோ வை திஸ் க்வெஸ்டன் வாஸ் நாட் கிவன் எனி கீ, அதனால் நான் இதை டிக்ளேரும் பண்ண முடியாது இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. பட் இப்படி தான் அதை பார்க்கணும். இந்த பார்ட் உங்களுக்கு க்ளீனாக சொல்லும், இது சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது அதை விட பெருசாக இருக்குது, இது அதை விட பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதோட கனெக்ஷன் எப்போ கட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரிப்ளை வந்ததோட இது அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இது கனெக்ஷனை கட் பண்ணிவிடும். வெதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சாக்ஸ் கம்யூனிகேஷனோட லிங்க் வந்து எப்போ கட் ஆகும்னா அது அக்னாலேஜ்மெண்ட் வாங்கி ஓகேன்னு வந்துருச்சான்னு பார்த்தா தான் அது கட் பண்ணும். அதில் ஏதாவது ஒரு எரர் இருக்குன்னு தெரிஞ்சால் திருப்பி இது செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அனுப்பி வாங்கணும். ஸோ அதனால தான் இதை விட இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டி விட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நாலாவது ஆப்ஷனையும் பார்ப்போம், வெதர் டேட்டா டு வெதர் ஸ்டேஷன். ஸோ வெதர் டேட்டாலேருந்து வெதர் ஸ்டேஷன் கம்யூனிகேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கே ஆனதுக்கப்புறம் தான் இங்கே ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்டும் உள்ளே வருது, அதனால் இந்த லிங்க்கும் வந்து வி கே நாட் கன்சிடர். இதையும் நம்ம வி கே நாட் கன்சிடர், திஸ் இஸ் த லாங்கஸ்ட் லிங்க். ஸோ இது எல்லாத்துலேயுமே கனெக்ஷன் லேட்டாக தான் கட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு கடகடன் வெட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெதர் டேட்டா எடுத்து டீட்டெயிலை கொடுத்தோன்னே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுது. ஸோ ரொம்ப நேரம்லாம் அவங்க கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க, ஒரு வேலை முடிஞ்சோடனே இட் வில் கெட் டிஸ்கனெக்டட், எப்போ வேணுமோ அப்போ கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, தேர்ட் ஒன் இஸ் த மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர் பட் ஐ டோன்ட் நோ வை இட் வாஸ் நாட் டேக்கன். இதுலேருந்து நமக்கு ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சால்விங் டைப், அதனால் என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு அந்த சால்விங் பற்றி மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். ஹவு மெனி நோட்ஸ் ஆர் தேர் இன் அ ஃப்ளோ கிராஃப். ஸோ திஸ் செட் ஆஃப் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் ஆர் ஃப்ரம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் யூனிட் நம்பர் 7 ஐ சப்போஸ். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹவு மெனி நோட்ஸ் ஆர் தேர், நோட்ஸ்ன்றது என்னன்னா வேர்டிசஸ். ஸோ எத்தனை வேர்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2, 3, 5, 4, 5 இந்த மாதிரிலாம் போட்டிருக்குன்னொடனே தனித்தனியாக எண்ணாதீங்க. யூ ஹாவ் டு ஜஸ்ட் சி ஹவு மெனி வேர்டிசஸ் ஆர் தேர். வேர்டிசஸ்னால் இங்கேருந்து ஒரு எஜ்ஜு போகணும், இது ஒரு வேர்டெக்ஸ், இது ஒரு வேர்டெக்ஸ், அவ்வளோதான் கதை. இதில் உள்ள என்ன நம்பர் இருக்குது வேர்டெக்ஸோட லேபிளெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்னங்க பார்ப்போம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 9 நோட்ஸ் இருக்குது இதில். அதனால் ஆப்ஷன் நம்பர் 1, 9 இஸ் த ரைட் ஆன்சர். இதில் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்ட்ரி நோட் வந்து 1, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எக்ஸிட் நோட் வந்து 11 சொல்லிட்டு. ஸோ அந்த டீட்டெயில் தான் இந்த கிராஃப் வந்து நான் எல்லா க்வெஸ்டனோடையும் வச்சுருக்கேன். ஸோ வி கேன் யூஸ் இட். நெக்ஸ்ட் க்வெஸ்டன், வாட் இஸ் த சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் ஃப்ளோ கிராஃப். சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்ஸிட்டியை கேல்குலேட் பண்ண நமக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரீஜன்ஸ் எவ்வளோவோ அதுதான் வந்து சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்ஸிட்டி. அப்போ ரீசன்னா என்னன்றது அடுத்த க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வச்சு நம்ம சொல்லிடலாம். அடுத்து நம்பர் ஆஃப் ப்ரெடிகேட் நோட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் 1 போட்டால் அதுவும் வந்து சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்ஸிட்டி. ஸோ ப்ரெடிகேட் நோட் கண்டுபிடிக்கிறது ஒரு க்வெஸ்சனில் இருக்குது. அப்போ மூணாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா edges minus nodes plus 2. ஸோ எட்ஜஸ் வரைக்கும் இப்போ நம்ம இதுலேருந்து கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் க்வெஸ்டன்லேருந்து நமக்கு எத்தனை நோட்ஸ்ன்னு தெரியும்னா 9 நோட்ஸ் இருக்குதுன்னு தெரியும்.
இப்போ நம்ம இதில் என்னென்ன எட்ஜஸ் இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். 1லேருந்து 2,3க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அடுத்து 2,3லேருந்து 6க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. 2,3லேருந்து 4,5க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அடுத்து 6லேருந்து 7க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. 6லேருந்து 8க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. 7லேருந்து 9க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. 8லேருந்து 9க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. 9லேருந்து 10க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அதே மாதிரி 4,5லேருந்து 10க்கும் ஒரு எட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 1க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் 1லேருந்து 11க்கு ஒரு எட்ஜ் இருக்குது. எந்த பக்கம் ஆரோ மார்க் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ 1லேருந்து 11க்கும் ஒரு எட்ஜ் இருக்குது. இப்போ எத்தனை எட்ஜஸ்ன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ மொத்தம் 11 எட்ஜஸ் இருக்குது. இப்போ இந்த தேர்ட் ஃபார்முலாவில் போடுவோம். தேர்ட் ஃபார்முலாவில் போடுறப்ப 11 - 9 + 2, அதாவது எட்ஜஸ் மைனஸ் நோட்ஸ் ப்ளஸ் 2. 11 - 9 = 2. 2 + 2 = 4. அப்போ சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3ல இருக்கிற 4. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மற்ற க்வெஸ்டனை சால்வ் பண்ணிட்டு இங்கே வருவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி செகண்ட் ஃபார்முலா படி என்ன வருதுன்றதையும் நம்ம பார்ப்போம். Now the next question. How many regions are there in flow graph F? Region என்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Combination of ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா closed cycle and outer cycle. இந்த ரெண்டு சைக்கிளோடைய combination தான் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஒரு கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி கிராஃப் must have one outer cycle. ஒரு அவுட்டர் சைக்கிளாவது கண்டிப்பாக இருக்கணும்னு இருக்காங்க. இதிலிருந்து நமக்கு அவுட்டர் சைக்கிள் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கிராஃப்க்கு 1னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவுட்டர் சைக்கிள்ஸ் நீங்கள் 1லேருந்து ஃபுல்லாக ட்ரவர்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக போயிட்டு வர மாதிரி. இப்போ க்ளோஸ்டு சைக்கிள் எத்தனைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். க்ளோஸ்டு சைக்கிள்ன்றது எப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாத் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு சைக்கிள் பார்ப்போம். 1லேருந்து 2,3க்கு, 2,3லேருந்து 4,5க்கு, 4,5லேருந்து 10க்கு, 10லேருந்து இப்படி 1 வரும். இது வந்து ஒரு க்ளோஸ்டு சைக்கிள். அப்போ 1, 2, 3, 4, 5 and 10 இது ஃபஸ்ட்டு க்ளோஸ் சைக்கிள். இது வந்து ஒரு க்ளோஸ் சைக்கிள். செகண்ட் க்ளோஸ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து செகண்ட் க்ளோஸ்டு சைக்கிள். ஸோ 6, 7, 8, 9 இது செகண்ட் க்ளோஸ் சைக்கிள். ஸோ 6, 7, 8, 9 அடுத்து தேர்ட் க்ளோஸ்டு சைக்கிள். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2,3யோட அவுட்டர் பார்ட் இருக்குல்ல இந்த பார்ட் ஃபுல்லாக வரும். ஸோ 2,3லேருந்து ரெண்டு பிரியுது. இது 6, இது 4,5. இது உள்ளே இருக்கிறதையும் சேர்த்தே எண்ணிக்கலாம். அடுத்து இங்கே 9லேருந்து 10 போகும். திருப்பி 4,5லேருந்து 10 வரும். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள். அப்போ தேர்ட் க்ளோஸ்டு சர்க்கிள் எதுவாக இருக்கும்? 2,3, 6, 7, 8, 9, 10, 4,5. ஓகே, இது ஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் ஒன் க்ளோஸ்டு சைக்கிள், திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 1. அப்போ க்ளோஸ்டு சைக்கிள்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 க்ளோஸ்டு சைக்கிள் இருக்குது. இப்போ ரீசன்ன்றது என்னென்னா ரெண்டுத்தோடைய காம்பினேஷன்னு சொல்லியாச்சு. அதாவது க்ளோஸ்டு சைக்கிள்ஸ் நம்பர்
number of closed cycles plus outer cycle. அப்ப இதுல number of closed cycle மொத்தம் நமக்கு மூணு இருக்கு, இதோட ஒரு outer cycle இருக்கு, so totally 4. இப்ப ரீஜன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸும் வந்து 4 தான். ஸோ இந்த 4 தேர்ட் ஆப்ஷனை வந்து நம்ம ரைட் ஆன்சர்னு மார்க் பண்ணுறோம். இப்போ ப்ரீவியஸ் க்வெஸ்சன் போங்க. இதில் நம்பர் ஆஃப் ரீஜன்ஸ் 4 போட்டால் சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி கரெக்டாக வருதா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி நோட்ஸ் ஆர் தேர் இன் த லாங்கஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாத்? ஸோ ஒரு பாத்னா முதல் எப்படி இருக்கணும்? It should have sequence of edges which joins a sequence of vertices, joining vertices. So, இதில் வந்துட்டு longest pathன்றது எத்தனை எடுக்கலான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2,3க்கு இருக்கு, 2,3லேருந்து 6க்கு இருக்கு, 6லேருந்து 7 வருது, 7லேருந்து 9 வருது, 9லேருந்து 10 வருது, திருப்பி 10லேருந்து 1 வருது, 1லேருந்து 11 வருது. இதை நம்ம டிஸ்டிங்க் எட்ஜஸ்னே எடுத்துப்போம், ஸோ தட் நம்ம எட்ஜஸ் ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துப்போம். இதோட பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்து 1, 2, 3, 6, 7, 9, 10, 1 and 11 இப்படி போகுது பாத். அடுத்த பாத் ஒன்று இருக்குது, இந்த 1லேருந்து 2,3 வரும், 2,3லேருந்து 6 வரும், 6லேருந்து இப்போ 8 பக்கம் வந்து 9 பக்கம் வந்து 10 வந்து திருப்பி 1 போயிட்டு இந்த பர்டிகுலர் 11 வரும். ஸோ லாங்கஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாத்தில் உங்களுக்கு டிஸ்டிங்க் எட்ஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். பாத் 2ல 1, 2, 3, 6, 8, 9, 10, 1, 11 இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டாலும் ஓகே, திஸ் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு மேப். ஏன்னா எதுலேருந்து எது போகுதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பாத் என்ன வருதுன்னு பாருங்கள், எத்தனை நோட்ஸ் வருதுன்னு பாருங்கள். இண்டிபெண்டன்ட் பாத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதில் 8 நோடு இருக்குது, இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எப்படி பார்த்தாலும் 8 நோடு இருக்குது. இவங்க கேட்டிருக்க க்வெஸ்சன் எத்தனை நோட்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த லாங்கஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாத் வில் ஹாவ் 8 நோட்ஸ். ஸோ த ஆன்சர் டு திஸ் க்வெஸ்சன் இஸ் 8. ஏன் இங்கே டிஸ்டிங்க் எட்ஜஸ் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ 10,1 ஒரு எட்ஜுனா 1,11 ஒரு எட்ஜு. ஸோ இந்த இடத்துல நம்ம அதில் எவ்வளோ நோட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டிங்க் எட்ஜஸ் தான் நமக்கு விஷயம். ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்ட்ரெஸ்ட் இதை எட்ஜஸ்னே நீங்கள் எடுத்துக்கலான்ட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி ப்ரெடிகேட் நோட்ஸ் ஆர் தேர் அண்ட் வாட் ஆர் தேர் நேம்ஸ்? ப்ரெடிகேட் நோட்ஸ்ன்றது என்னன்னா அந்த நோட்ஸில் ஒரு கண்டிஷன் இருக்கும், அட்லீஸ்ட் 2 அவுட்கோயிங் எட்ஜஸ் ஆர் ரெக்வயர்ட். மினிமம் 2 அவுட்கோயிங் எட்ஜஸ் இருந்தால் தான் அதை வந்து ஒரு ப்ரெடிகேட் நோட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு 1லேருந்து பாருங்கள் 11க்கு போகுது, 2,3க்கு போகுது. ஸோ 11க்கும் போகுது, 2,3க்கும் போகுது. இப்போ அட்லீஸ்ட் 2னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிகேட் நோட். அடுத்து 2,3லிருந்து 6க்கும் போகுது, 4,5க்கும் போகுது. யூ ஹாவ் டு கவுண்ட் ஓன்லி அவுட் கோயிங் எட்ஜஸ் ஓகே, நாட் இன்கமிங். இங்கேருந்து ஆரோ மார்க் இன்னொன்று நோக்கி போகணும், அதுதான் அவுட் கோயிங். அப்போ இது செகண்ட் ப்ரெடிகேட் நோட். அடுத்து தேர்ட் ப்ரெடிகேட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 2 பிரியுது. ஸோ 6லேருந்து 7க்கு பிரியுது, இன்னொன்று 8க்கு பிரியுது. ஸோ நமக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 9னு சொல்லக்கூடாது, ஏன்னா 9க்கு வந்து அது இன்கமிங் நோட்ஸ், நாட் அவுட் கோயிங்.
6 க்கு தான் வந்து அது அவுட் கோயிங். ஓகே, ஸோ வி டோன்ட் டேக் 9. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரெடிகேட் நோட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 ப்ரெடிகேட் நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ப்ரெடிகேட் நோட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோட் 1, நோட் 2,3 அண்ட் நோட் 6. ஸோ எங்கேருந்து அவுட் கோ பண்ணதோ அந்த நோட்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 மேப் ஆகிறது, ரெண்டு ஆன்சர் இருக்குல்ல, ஸோ இதில் நம்ம ரெண்டு ரூல் அவுட் பண்ணிடலாம். அந்த நேம் என்னன்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே 1,4,6ன்னு கொட்டிருக்காங்க. 4 நமக்கு தனிப்பட்டு ஒரு நோட் லேபிள் இல்லை, 4,5 தான் இருக்குது. அதிலே நீங்கள் இதை ரூல் அவுட் பண்ணிடலாம். இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரே ஒரு இன்கமிங் நோட் தான் இருக்குது, ஒரே ஒரு அவுட் கோயிங் நோட் தான் இருக்குது. ஸோ யூ கேனாட் கன்சிடர் திஸ். ஸோ 1, 2,3, 6 இதுதான் நமக்கு கரெக்டாக மேப் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 வில் பி த ரைட் ஆன்சர். இப்போ நம்பர் ஆஃப் ப்ரெடிகேட் நோட்ஸ் எத்தனைன்னு பார்த்துருக்கீங்க, 3 பார்த்துருக்கீங்க. கெட் பேக். இந்த க்வெஸ்சனில் சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டியில் நம்பர் ஆஃப் ப்ரெடிகேட் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, அந்த ஃபார்முலாவில் +1 போட்டால் 4 வருதா? ஸோ ரீஜன்ஸ் படி பார்த்தாலும் 4 தான், ப்ரெடிகேட் நோட்ஸ் +1 படி பார்த்தாலும் 4 தான், இந்த எஜஸ் மைனஸ் நோட்ஸ் +2 வச்சு பார்த்தாலும் ஆன்சர் 4 தான். ஸோ இது மூணுத்தில் உங்களுக்கு எந்த கால்குலேஷன் தெரிஞ்சாலும் யூ கேன் அப்ளை இட், provided this will be the easiest one to find immediately. Okay.